हाई वनक्कम இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கோரல் டிரா யூஸ் பண்ணி கோக் அண்ட் ஷேப் எப்படி கிரியேட் பண்றதுன்றத பத்தி தான் பார்க்க போறோம். கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணதான் எனக்கு இன்னும் நிறைய ஆர்வம் வரும், இன்னும் டெப்தா டியூட்டோரியல்ஸ் பண்ணணும், இன்னும் நிறைய டியூட்டோரியல்ஸ் பண்ணணுன்ற ஆர்வம் வரும். ஸோ நீங்க எந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்றீங்களோ, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாக்குறீங்களோ வீடியோவை, ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து இன்னும் நிறைய டுட்டோரியல் போடுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஸோ இந்த கோக் கேன் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் இருக்குது. நம்ம டெய்லி பார்க்குற ஷேப்ஸ், நிறைய ஷேப்ஸ் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் வந்து இந்த நான் சொல்லித்தர இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும். ஸோ கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. ஓகே, வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். நான் இப்போ எடுத்துருக்க இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3D கோக்கோட 3D பெயிண்ட் மாடல் தான் இருக்குது. இது ஃபுல் 3D மாடல் கிடையாது, இது ஒரு 3D பெயிண்ட் மாடல் தான். ஸோ இதை நம்ம வந்து ரீக்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, டூல் பாரில் இருக்க பென் டூலை முதல்ல எடுத்துக்கிட்டு இதோட பாத்தை வந்து ட்ரேஸ் பண்ண போகிறேன். நான் எப்படி ட்ரேஸ் பண்ணுறேனோ அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது நம்ம ஃபுல்லாக கிரியேட் பண்ண ட்ரேஸ் பண்ண தேவையில்ல, ஆஃபோடு ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதை வந்து டூப்ளிகேட் எடுத்துகிட்டு நம்ம இன்னொரு சைடை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபைனலாக க்ரியேட் பண்ண ஷேப்பை வந்து பெசியர் டூல் வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்ப்லைன் மேலே டபுள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து பெசியர் டூல் போயிடும். ஷேப்லாம் கொஞ்சம் வெளியே வந்துருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். பெசியர் மோடில் இந்த மாதிரி நோட்ஸ் இருக்கும். இந்த நோட்ஸை வந்து நீங்கள் அந்த மேலே இருக்க ப்ராப்பர்ட்டியை வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ இது இன்னொரு பக்கம் ஜாயின் பண்ணணும் இல்லையா, அதனால் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஃப்ளிப் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து மேலே ப்ராப்பர்ட்டிலே இருக்குது, ஃப்ளிப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ளிப் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து மூவ் பண்ணி அது ரெண்டுத்தையும் வெல்டு பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு வெல்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணி வெல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ரெண்டு ஜாயிண்ட்டும் ஜாயின் ஆகாமல் இருக்கும். அந்த ரெண்டு ஜாயிண்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் மூவ் பண்ணி அந்த ஜாயிண்ட் மேலே விட்டிங்கனாலே போதும், அது வந்து ஜாயின் ஆகிடும். ஜாயின் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோதான், வெரி சிம்பிள் இது. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஒரு ரெட் கலரில் 3D ஒரு லேத் எஃபெக்ட் இருக்கு இல்லையா, அதை க்ரியேட் பண்ண போகிறோம். இதில் லேத் எஃபெக்ட்லாம் எதுவும் கிடையாது, இல்லுஸ்ட்ரேட்டரில் இருக்கிற மாதிரி வந்து இதில் கிடையாது. இதில் வேறு மாதிரி பண்ணணும். இதில் எப்படி பண்ணுறாங்கிறத பாருங்கள். அதுக்கு முன்னாடி கீழே இருக்க பாட்டமை தனியாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஏற்கனவே க்ரியேட் பண்ணி இந்த ஷேப்பை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அதில் தேவையில்லாத வெர்டெக்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு இந்த இடத்துல மட்டும்தான் தேவை, அதனால் அங்கே ஒரு 2 மார்க்கு, அதாவது 2 வெர்டெக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு மற்ற வெர்டெக்ஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணுறேன். அந்த மாதிரி டெலீட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த வெர்டெக்ஸ் வந்து இந்த ஸ்ப்ளிட் வெர்டெக்ஸ்ன்னு இருக்கும், அதை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டேன் பாருங்கள். ஸோ அதை திரும்பவும் கர்வ் பண்ணிவிட்டு லைட்டாக பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இது எல்லாமே ப்ராப்பர்ட்டியில் இருக்குது. ஸோ பாட்டம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ அதே போல் டாப்பும், டாப்பில் இருக்க அந்த கேப் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம இதே மாதிரி தான் க்ரியேட் பண்ண போகிறோம். நீங்கள் ஆப்ஜெக்ட் மேனேஜரில் ரைட்டில் பாருங்கள், ஆப்ஜெக்ட் மேனேஜர் இருக்குது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் மெனுவில் ஒவ்வொரு டூலுமே தனித்தனியாக மென்ஷன் பண்ணி இருக்குது. அந்த டூலை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைடில் வந்துடும், அதோடய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்துடும். நீங்கள் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம தனியாக ஒரு பேஜில் எடுத்துகிட்டு போயிடலாம். கீழே கிரியேட் பண்ணோம் இல்லையா, அதே போல் இப்போ நம்ம மேலேயும் ஒரு அந்த கேப்பை கிரியேட் பண்ணோம். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்க போகிறேன். ரெக்டாங்கிள் போட்டு கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதை வந்து கண்ட்ரோல் கியூ அடிச்சிங்கன்னா ஷேப் மோடுக்கு மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த வெர்டெக்ஸை மூவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் அந்த வெர்டெக்ஸோட ஷேப்பை மாற்ற முடியும், கர்வாக மாற்ற முடியும், ஸ்ட்ரெயிட்டனாக மாற்ற முடியும், ஸ்ப்ளிட் பண்ண முடியும். அந்த நோடை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பண்ண முடியும். கர்வாக மாற்றிக்கிறேன் பாருங்கள், நான் வந்து ஸ்ட்ரெயிட் லைனை வந்து கர்வாக மாற்றிட்டு தான் நம்ம வந்து கர்வ் பண்ண முடியும். அதே போல் இந்த ஷேப் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, அதை வந்து இந்த மாதிரி நோடை வந்து அலைன் பண்ணோம். அதே போல் இந்த கார்னரில் இருக்க நோடையும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததை இது எல்லாத்தையும் மூவ் பண்ணி கொஞ்சம் தனியாக வச்சுக்கலாம் பக்கத்தில். அப்போ தான் நமக்கு இதுக்கப்புறம் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக புரியும். ஸோ அடுத்ததாக திரும்பவும் பென் டூல் எடுத்துக்கிறேன். இந்த டார்க்கு ஷேப்புக்கு நடுவில் ஒரு இந்த ரெட்லேயே வந்து கொஞ்சம் லைட்டர் ரெட் இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவை மட்டும் நான் வந்து ரேண்டமாக ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இப்போ வந்து கலர் பிக் பண்ணிக்கலாம். கலர் வந்து பார்த்திங்கன்னா கலர் பிக் டூல் இருக்குது பாருங்கள், அதை பிக் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு அவுட்லைன் வந்து வேண்டாம். அவுட்லைன் வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அவுட்லைன் செலக்ட் ஆகும். ஸோ நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி அவுட்லைன் அதை நான் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை பிட்மேப்பாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் போய்ட்டு ப்ளர்னு காஷியன் ப்ளர் இல்லையா, காஷியன் ப்ளரில் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கொடுத்துக்கலாம். இப்போது ஷேப் க்ரியேட் பண்ணுறப்ப அந்த ஷேப்புக்கு ஃபுல்லாக ரெட் கலர் ஃபில் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் பவர் கிளிப் இருக்குது பாருங்கள், பவர் கிளிப்பில் போய்ட்டு இந்த நம்ம லைட்டராக ஒரு ரெட் ஒன்று மெஷாக மாற்றி பிட்மாவை மாற்றி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து பவர் கிளிப்பில் இன்செர்ட் பண்ணிக்கணும். இப்போது எடிட் பவர் கிளிப் போய்ட்டு மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எடிட் பவர் கிளிப் போய்ட்டு இதை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை அப்படியே டூப்ளிகேட் எடுத்துகிட்டு ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி Ctrl+C Ctrl+V காப்பி பேஸ்ட்டு டூப்ளிகேட் எடுத்து இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஒரு ஷேப் கிடச்சிருச்சு. மெயினாக எல்லாத்தையுமே நான் வந்து பவர் கிளிப் கூட தான் போட போகிறேன். இது தேவைன்னா கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்கேல் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட பிளர் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஓகே. அடுத்ததாக இந்த டார்க் ஷேடுக்கு பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம ரேண்டமாக ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் டார்க் ரெட்டு கொடுத்துக்கலாம். டார்க் ரெட் கொடுத்துட்டு அதே போல் அவுட்லைனை வந்து ரைட் கிளிக் பண்ணி நன்னுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கலரில் போய்ட்டு அவுட்லைனை வந்து நன்னாகிடும். அதுக்கப்புறம் அந்த பிட்மேப்பை கன்வெர்ட் பண்ணிவிட்டு பவர் கிளிப்பை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பவர் கிளிப்புக்குள்ளே எடிட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நான் வந்து பிளர் கொடுக்குறேன். பிட் மேப்பில் போய்ட்டு நீங்கள் பிட் மேப்பாக கன்வெர்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த பிளர் எஃபெக்ட்லாம் ஒர்க் ஆகும், அதை பார்த்துக்கோங்க. அது ஷேப்பாக இருந்ததுன்னா ஒர்க் ஆகாது, கர்வாக இருந்ததுன்னா ஒர்க் ஆகாது. இப்போ மேலேயும் கீழேயும் சும்மா ஒரு நார்மலாக ஒரு கலர் பிக் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். டார்க் ரெட் இருக்கு இல்லையா, அதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் ஃப்ளிப் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபினிஷ் பண்ணி பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணோம். ஓகே, இது ஓகேவா? இன்னும் கூட கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இப்போ இதில் வந்து இந்த ஒரு ஹைலைட் வந்துருக்கு பாருங்கள், ஒயிட்டில் ஹைலைட்டு இந்த எட்ஜில். ஸோ அதை க்ரியேட் பண்ண போகிறோம். அதையும் அதே போல் தான் ஒரு ஷேப்பு க்ரியேட் பண்ணிட்டு இந்த மாதிரி சர்க்குலர் வச்சு ஷேப் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒயிட்டாக கலர் கொடுத்துட்டு பிட்மேப்பை கன்வெர்ட் பண்ணிட்டு கேஷன் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இதை ஹைலைட் பண்ணணும். திரும்பவும் இன்னொரு சர்க்கிள் அதுக்குள்ளேயே சின்னதாக ஒன்று போட்டுட்டு அதை வந்து இன்னும் நல்லா ஒயிட்டாகவே வச்சுட்டு அவுட்லைன் தேவையில்லை, bitmap-ஆ கன்வெர்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் blur-ல போய்ட்டு Gaussian blur-ல கொஞ்சம் blur கம்மியாக கொடுத்துருங்க. சின்ன பண்ணிக்கலாம், சென்டர் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்கு இல்லையா, போதும். ஸோ அதே மாதிரி மேலே இருக்க அந்த ஹைலைட்டையும் க்ரியேட் பண்ணிக்கலாம். சேம் இது மாதிரி என்ன ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணணும் ஸ்டெப்ஸ் அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். சேர்த்து வச்சு ஒரு ஓவல் ஷேப் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை பிட் மேப்பாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை ப்ளர் பண்ணணும், கேஷன் ப்ளர் பண்ணணும். சேம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கேஷன் ப்ளர் கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம பாட்டமுக்கு போயிடலாம். பாட்டமில் வந்து அந்த ஷேடோ கொடுக்கணும் இல்லையா, அதை க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஒரு ஆர்க் மாதிரி ஒரு ஷேப் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு ரேண்டமாக ரஃப்பாக க்ரியேட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி க்ரியேட் பண்ணாலே போதும். பிஸியாக வேணால் தேவைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு போதும், ரேண்டமாக இருந்தாலே போதும். இதுக்கு வந்து கொஞ்சம் அதே போல் டார்க் ரேட்டு கொடுக்குறேன். இந்த மாதிரி டார்க் ரேட் கொடுத்துட்டு அவுட்லைன் வந்து நான் கொடுத்துடலாம். பிட்மேப் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் கேஷன் ப்ளர் சேம் ஸ்டெப்பு தான், வேறு எதுலேயுமே இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாகவே சேம் ஸ்டெப்பு தான். கலர் மட்டும் தான் நீங்கள் டார்க்கு லைட்டர் அந்த மாதிரி ஷேப்பு அந்த மாதிரி ஷேடு க்ரியேட் பண்ண போகிறீங்க. மற்றபடி நான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் என்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறனோ அதே தான். ஒரு ஷேப் க்ரியேட் பண்ணுறீங்க, அதை வந்து பிட்மேப்பாக கன்வெர்ட் பண்ணுறீங்க, அதுக்கு ப்ளர் கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் பவர் கிளிப்புக்குள்ளே கொண்டு போகிறீங்க, அலைன் பண்ணி வைக்கிறீங்க, அவ்வளோதான். ஸோ இதே தான் நீங்கள் ரிப்பீட்டடாக ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஸோ அடுத்ததான் நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த எட்ஜில் பார்த்தீங்கன்னா ஷேப்போட அந்த மெயின் கோக் கேனோட ஷேப்போட எட்ஜில் வந்து உங்களுக்கு ஒரு டார்க் ஷேடு ஒன்று இருக்கும், பிளாக் ஷேடு ஒன்று இருக்கும். அதை க்ரியேட் பண்ணுறதுக்காக டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். டூப்ளிகேட் எடுக்கும்போது இந்த ஷேப்பு டூப்ளிகேட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க அந்த பவர் கிளிப்போடு சேர்ந்து வருது. ஸோ அதை நான் வந்து டெலீட் பண்ணுறேன். டெலீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதுலேயே கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் இருக்குது. அதுக்குள்ளே வந்து பவர் கிளிப் ஆட் ஆகிடுது. இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பண்ணோம், நான் தப்பாக பண்ணிட்டேன். நீங்கள் கரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப்பு தனியாக போயிடும், பவர் கிளிப் உள்ளே இருக்க கண்டென்ட் தனியாக போயிடும். பாருங்கள், எடுத்துக்கிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ ரெண்டு காப்பி எடுத்துக்கிட்டேன். ரெண்டு காப்பி எடுத்துகிட்டு ஒரு காப்பி பிளாக்காக வச்சுக்கிட்டு இன்னொரு காப்பி ரெட்டாகவே வச்சுக்கிட்டு நான் வந்து கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரிம் பண்ண போகிறேன். A-B ஆர் B-Aன்ட்டு ட்ரிம் பண்ண போகிறேன். A-B ஆர் B-A ஏதோ ஒன்று. ஸோ இந்த ட்ரிம் ஆப்ஷனில் இருக்கிற எல்லாத்தையும் நீ செக் பண்ணிங்கனாலே எது உங்களுக்கு கரெக்டாக வருதுன்னு தெரிஞ்சிடும், பிரச்சனை இருக்காது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, அவன் கிடைச்சிருச்சு. ஆனால் கொஞ்சம் வெள்ளெல்லாம் இருக்குவாங்க, அந்த ஷேப்லாம் டெலீட் பண்ணிவிடுங்க. இதை வந்து ஷார்ப் கொடுத்துக்கலாம். உடச்சிட்டு ஷார்ப் கொடுத்தோம்னா கரெக்டாக வரும். ஸ்ட்ரெயிட்டாக ஷார்ப் கொடுத்தீங்கன்னா ஷேப் மாறிடும். அதே தான், இதுக்கு முன்னாடி இருக்க பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் பண்ணுவோம். அப்போ கூட பாருங்கள் ஷேப் மாறுது. இப்போ கரெக்டாக சிம்பிள் முடிஞ்சிருச்சு. இதையும் நான் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்காக வச்சுட்டு பிளாக்காக கூட இருக்கலாம், தப்பு இல்லை, கொஞ்சம் கெப்பாசிட்டி மட்டும் கம்மி பண்ணிக்கலாம். இதையும் நம்ம பவர் கிளிப்புக்குள்ளே கொண்டு போயிடலாம். கொஞ்சம் வெளியே போயிருப்பாருங்க, அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ சேம் இதையும் நம்ம வந்து பவர் கிளிப்புக்குள்ளே கொண்டு போயிட்டு அதோட கெப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்டில் போயிட்டு பவர் கிளிப்பு கெப்பாசிட்டியை உள்ளே எடிட்டில் போயிட்டு அதோட கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். 50% கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா இதுதான் கெப்பாசிட்டி. இது கிரேடியன்ட்டில் வருது. opacity yes இதுல வருது பாருங்க opacity. so finish இது bitmap-ஆ கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் லைட்டா blur கொடுத்துக்கோங்க. இது இன்னொரு டூப்ளிகேட் போட்டு blur கொடுத்துக்கோங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். அது அப்படியே இருக்கட்டும், ஒரு காப்பி கொஞ்சம் டூப்ளிகேட் போட்டு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நினைக்கிறேன். அதே அப்படியே நான் வந்து டூப்ளிகேட் போட்டு ஃப்ளிப் பண்ணிக்கிறேன். ஆப்போசிட் சைடு வேணும் இல்லையா, ஃப்ளிப் பண்ணிக்கிறேன். அந்த ஷேப்பையுமே நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். ஆப்போசிட் பண்ணி டூப்ளிகேட் போட சொன்னேன் இல்லையா, அந்த ஷேப்பையும் ரெண்டுத்துமே எடுத்துகிட்டு போயிடுறேன். ரெண்டுமே இருந்தால் தான் அதோட ஷேப் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ திரும்பவும் வெளியே வந்துடலாம். பவர் கிளிப்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன், சாரி, ஃபினிஷ் பவர் கிளிப். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஷேப் கிரியேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் டார்க்காக இருக்குது, கொஞ்சம் லைட் பண்ணோம். இது இன்னும் கொஞ்சம் லைட்டர் பண்ணிக்கலாம். ஒபாசிட்டி இன்னும் கூட ஒபாசிட்டி கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு தேவையான ஷேப் கிடைச்சாச்சு. இப்போ இந்த சென்டரில் ஒரு ஷேட் இருக்குது, அதை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். கன்வெர்ட் கர்வ் போட்டுக்கலாம், கண்ட்ரோல் கியூ. லைட்டாக ஷேப் ரேண்டமாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஷேப் வச்சுட்டு அதுக்கு வந்து டார்க் கலர் கொடுத்துக்கலாம், டார்க் ரெட்டு கொடுத்துக்கலாம். ஆக்சுவலி ப்ரௌன் அது, இருந்தாலும் நம்ம டார்க் ரெட்னே சொல்லிக்கலாம். அதே போல் பிளர், கேஷன் பிளர் நிறைய கொடுத்துக்கலாம். இன்னோட இந்த அளவு கொடுத்துக்கலாம். இப்போ பவர் கிளிப்புக்குள்ளே கொண்டு போயிடலாம். கெப்பாசிட்டி கொஞ்சம் இங்கேயே குறைச்சிடலாம். இந்த அளவுக்கு போதும், லைட்டாக தெரிஞ்சால் போதும். இப்போ இதை வந்து பவர் கிளிப்புக்குள்ளே கொண்டு போயிடும். ஆப்ஜெக்டில் பவர் கிளிப். சிம்பிள். அடுத்ததாக அந்த எட்ஜ் இருக்குது பாருங்கள், அந்த எட்ஜை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த ஷார்ப் எட்ஜ் இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம். இதே நாம கொஞ்சம் blur கொடுத்துருவோம். ஓவல் ஷேப் போட்டுட்டு அதுக்கு கலர் ப்ரௌன் கலர் கொடுத்துட்டு எட்ஜ் நன்னு கொடுத்துட்டு அதை பிட்மேப்பாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த காஷன் ப்ளர் கொடுத்துட்டு ஃபுல்லாக கொடுத்துருங்க. காஷன் ப்ளர் இந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கொடுத்துருவோம், ஒரு பக்காவாக இருக்குது. இதுக்கு கொஞ்சம் ஒப்பாசிட்டி வேணால் கம்மி பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் பண்ணிட்டு அந்த பக்கம் எடுத்து பண்ணிக்கலாம். அதுக்கு உங்களுக்கு அந்த டெப்த் கிடச்சிருச்சு. அடுத்ததாக இங்கே ஒரு ஹைலைட் கிரியேட் பண்ணோம், ரிஃப்ளெக்ஷன். அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு ஷேப்பை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது கலர் கொடுத்து ஒப்பாசிட்டி பண்ணாலே போதும். ஸோ இந்த மாதிரி ஒயிட் கலர் கொடுத்துட்டு அதோட ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணிக்கோங்க. டிரான்ஸ்பரண்ட் லெவலில் கம்மி பண்ணிக்கோங்க. அதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணி ஆப்போசிட்லேயும் வச்சுக்கலாம். பர்ஃபெக்டாக இருக்குது. அடுத்ததாக பாட்டம் பண்ணலாம். பாட்டத்தில் இருக்க அந்த ஷார்ப் இருக்கு இல்லையா, அந்த ஷார்ப்பை க்ரியேட் பண்ணுறதுக்காக நான் ஒரு சின்ன ஒரு ஹைலைட் பண்ண போகிறேன். இது பிட்மேப்பாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு பிளர் கொடுத்துக்கணும். அப்போ 3D டெப்த்து கிடைக்கும் உங்களுக்கு. கலர் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது, ரொம்ப கொடுத்து ஓகே. அடுத்ததாக அந்த பாட்டமில் அந்த சில்வருக்கும் அந்த ரெட்டுக்கும் நடுவில் ஒரு சின்ன டார்க் பிளாக் ஒரு ஷேடு இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி ஒரு ஆம்பியண்ட்டை க்ரியேட் பண்ண போகிறோம். இதுக்கு பிளாக் ஆம்பியண்ட்டு அதை எப்படி பண்ணுன்னு பாருங்கள். ஸோ இந்தளவுக்கு வந்து இருந்தால் போதும், ரொம்ப வெளியே தேவையில்லை. அதுக்கு வந்து ஒரு பிளாக் கொடுத்துக்கலாமா, இல்லை டார்க் ரெட்டே கொடுத்துக்கலாம். ஓகே, இதில் கன்வெர்ட் பிட்மேப் ஃபர்ஸ்ட் பவர் கிளிப்புக்குள்ளே போயிடலாம். பவர் கிளிப்புக்குள்ளே போயிட்டு இதை வந்து பிளர் கொடுத்துக்கலாம். பிளர் கொஞ்சம் கம்மியாகவே கொடுத்துக்கலாம். ஆக்சுவலாக அண்டு பண்ணிட்டு திரும்பவும் கலரை இன்னும் கொஞ்சம் டார்க்கராக மாற்றிட்டு அதுக்கப்புறம் பிட்மேப்பாக மாற்றி பிளர் கொடுத்து பார்க்கலாம். ஆனால் கலர் ஒன்றோட ஒன்று மேட்ச் ஆகிடுச்சு, அப்படி ஈவன் ஆகிடுச்சு. இப்போது இதை பிளர் பண்ணி பார்க்கலாம். இது கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. பிளர் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாம். எல்லா எலிமெண்ட்டுமே வந்து அந்த கேனுக்குள்ளே, அந்த பவர் கிளிப்புக்குள்ளே கொண்டு போயிடலாம். அப்போ தான் நமக்கு வந்து எடிட் பண்ணுறதுக்கு ஃப்யூச்சரில் ஈஸியாக இருக்கும். எதுவுமே வெளியே இல்லாமல் இருந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு குரூப் மாதிரி அதை வந்து நம்ம வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பக்கம் ஒரு எட்ஜிஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா, எட்ஜி ஷேப் பிளராக கொடுத்துருந்தோம். அதை காப்பி பண்ணி ஆப்போசிட்லேயும் வச்சுக்கணும். அப்போ தான் அந்த கர்வ் தெரியும் நமக்கு. அதே போல் இந்த ஒயிட் கலர் ஹைலைட்டையும் அதுக்கு ஈவனாக ஒரே லைனில் இருக்கிற மாதிரி வச்சுக்க வேண்டியது. அடுத்ததாக நம்ம இந்த பாட்டத்துக்கு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஷேப் க்ரியேட் பண்ணிக்கலாம் ரேண்டமாக. அதுக்கு வந்து பிளாக் கொடுத்துட்டு அதே போல் பிட் மேப்பு கன்வெர்ட் பிட் மேப் காஷன் பிளர். ஓகே, ஸோ இப்போது பவர் கிளிப்புக்குள்ளே கொண்டு போயிடும். இதை ஒயிட்டாக மாற்றிக்கலாம். எடிட் பண்ணி உள்ளே போயிடலாம். ஆக்சுவலி சரியாக வரல, அது ஃபஸ்ட்டு அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். சரி, கொஞ்சம் நல்லா கர்வாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். நல்லா உள்ள டெப் கொண்டு போயிடலாம். ஸோ இதுக்கு வந்து பிட்மேப்பாக கன்வெர்ட் பண்ணலாம். இதை வந்து பிட்மேப்பாக கன்வெர்ட் பண்ணலாம். ஓகே, அப்புறம் காஷன் பிளர் கம்மியாக கொடுக்கலாம். காஷன் பிளர் வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்க தேவையில்லை, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். மீடியமாக வச்சுக்கலாம், ரொம்பவும் அதிகம் இல்லாமல் ரொம்ப கம்மி இல்லாமல். அதே போல் இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கிரே கலரில் செட் பண்ணிவிட்டு அதையும் பிட்மேப்பாக கனெக்ட் பண்ணி கேஷ் என்லர் கொடுத்துட்டு பவர் கிளிப்புக்குள்ளே கொண்டு போயிடலாம். ஸோ எடிட் பண்ணி உள்ளே போயிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு டூப்ளிகேட் பண்ணி கூட நம்ம வச்சுக்கலாம் தேவைன்னா. கொஞ்சம் கெப்பாசிட்டி கம்மி பண்ணுறதுனா கூட கம்மி பண்ணிக்கலாம். நான் இப்போ கொடுத்துருக்கிறது வந்து கிரேடியன்ட் கெப்பாசிட்டி. ஒரு பக்கம் டார்க்காக இருக்கும், ஒரு பக்கம் பிரைட்டாக இருக்கும். இந்த மாதிரி டாப்பில் கிரேடியன்ட் கொடுத்துக்கலாம். டாப்பில் ஒரு மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துட்டு அதுக்கு பிளாக் அப்ளை பண்ணிட்டு சேம் பிட் மேப் கர்ஷன் எல்லாமே கொடுத்துக்கோங்க. அதையும் பவர் கிளிப்புக்குள்ளே கொண்டு போயிடுங்க. தேவைன்னா ட்ரான்ஸ்பரண்ட் நீங்கள் வந்து ஆட் பண்ணி கிரேடியன்ட் ஒப்பாசிட்டி அந்த மாதிரி ஏதாவது கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது நான் வந்து வெளியே எடுத்துகிட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி உள்ளே எடுத்துகிட்டே பண்ணியிருக்கலாம், தப்பாக பண்ணிட்டேன். அன்டூ பண்ணிக்கிறேன். இங்கேயே வந்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃப்ளிப் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். மேலே கொஞ்சம் அதிகமாக இருக்குது அந்த டார்க் ஷேடு. ஸோ அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்பரண்ட் போட்டு இதுக்கும் டிரான்ஸ்பரன்சி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி கொஞ்சம் தப்பாக இருக்குது, அதை கரெக்ட் பண்ணிடலாம். எடிட்டில் போய்ட்டு அதை டெலீட், அந்த மேலே இருக்க டார்க் அந்த இதை வந்து டெலீட் பண்ணிடலாம். தேவையில்ல ஷேப்பு கீழே வேணால் வச்சுக்கலாம். டெலிட் பண்ண தேவையில்ல, தேவைன்னா கீழே கூட மாற்றி வச்சுக்கலாம். செட் பண்ணி பார்க்கலாம். தேவையில்லாம் தூக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற கிரேடியண்ட்டை காப்பி பண்ணி கொண்டு வந்துக்கலாம். ஆக்சுவலி இது மாதிரி இருக்கு, ஃபிட் ஆகலை. என்னை பொறுத்த வரைக்கும் அதை டெலீட் பண்ணிடலாம், தேவையில்லை நினைக்கிறேன். இதை மட்டும் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு பக்கத்தில் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு சின்ன டெப்த் கொடுத்துடலாம். டூப்ளிகேட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு தேவையில்லாதெல்லாம் டெலீட் பண்ணிடலாம். பவர் கிளிக் பண்ணி உள்ளே கொண்டு போயிடலாம். உள்ளே போயிட்டு இந்த அளவுக்கு இன்னும் மைனூட்டாக கீழே கொண்டு வந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ வந்து இன்னொரு ஒரு டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் சைஸை வந்து பெருசு பண்ணிவிட்டு அதை ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி ட்ரிம் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ட்ரிம் பண்ணி ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப் வெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து பிளர் கொடுத்துக்கோங்க. இன்னும் கூட கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம் தேவைன்னா. ஸோ இது கொஞ்சம் கரெக்டாக இருக்குன்னு தோணுது. ஸோ அதனால் நம்ம இதை அப்படியே விட்டுருவோம். அதே போல் மேலேயும் ஆட் பண்ணிப்போம். இதே ஸ்டெப்பை தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ அதனால் நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். फाइनल सेम स्टेप फॉलो पन्नी மேல இருக்க கேப்பையும் நாம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் இதுக்கு இன்னும் கொஞ்சம் டெப்த் கொடுத்துடலாம். அடுத்ததா என்ன பண்ண போறோம்னா மேல இருக்க அந்த டெக்ஸ்சர்ஸ் இருக்குலையா டெக்ஸ்ட்லாம் இருக்குலையா அதெல்லாம் வந்து மேல வந்து அப்ளை பண்ண போறோம். சோ அதை எப்படி பண்றேன்னு பாருங்க. இந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட் இருக்குலையா அந்த டெக்ஸ்ட் வந்து ஓரளவுக்கு சிமிலரா இருக்க டெக்ஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். இது வந்து पर्सपेक्टिवல வந்து கொஞ்சம் அலைன் பண்ணனும். சோ இந்த மாதிரி அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கோக்கு टेक्स्चर இல்லையா அதுக்காக நான் ஒரு கோக் டெக்ஸ்சரை நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அதை வந்து ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஸ்ப்ளைனாக மாற்றுறேன். ட்ரேஸில் போய்ட்டு ஸ்ப்ளைனாக மாற்றிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு கிடைக்குது. இதிலேருந்து நான் கோக் டெக்ஸ்ட்டை மட்டும் தனியாக ஷேப்பாக எடுத்துக்க போகிறேன். ஆக்சுவலி அது ஷேப் கிடையாது, வெக்டார் ஃபைல். எனக்கு வந்து 3Dயில் ஒர்க் பண்ணி ஷேப்புன்னு சொல்லி சினிமா ஃபோடியில் அதே பழகிடுச்சு. ஸோ அதனால் நான் வெக்டார் ஃபைல்னு சொல்கிறதுக்கு வெக்டாராக மாற்றணும்னு சொல்கிறதுக்கு பதில் நான் ஷேப்புன்னு சொல்லிடுறேன். ஸோ சாரி. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே ஷேப்பாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. இமேஜை வந்து ஷேப்பாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ தேவையில்லாதலாம் அன்க்ரூப் பண்ணி எல்லாம் இது குரூப்பில் இருக்கும் அன்க்ரூப் பண்ணி டிலீட் பண்ணிடலாம். அதில் கூட ஃபுல் டெக்ஸ்ட்டு தேவையில்லை. முதல்ல இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஆப்போசிட் சைடில் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கிராப் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். முதல்ல டூப்ளிகேட் எடுத்து வச்சுப்போம். முதல்ல பிளேஸ் இன்சைடு போயிடலாம். உள்ள பவர் கிளிப்பில் போய் பிளேஸ் இன்சைடு இல்லையா அதை வச்சு பவர் கிளிப்புக்குள்ளே போயிடலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சிஏல இருந்து தான் தேவை மெயினாக. அதே போல் இந்த பக்கம் வந்து எல் கொஞ்சம் தெரியுது, அவ்வளோதான். நான் அந்தளவுக்கு ஒரு ரெக்டாங்கிள் போட்டுட்டு நான் வந்து இப்போ இதை வந்து இன்டர்செக்ட் பண்ணிக்க போகிறேன். ட்ரிம் பண்ண போகிறேன். ஆக்சுவலி அதோடய வேர்டு வந்து ட்ரிம், அதோட டூல் பேர் வந்து ட்ரிம் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ட்ரிம் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நான் வந்து கொஞ்சம் பெர்ஸ்பெக்டிவில் அதாவது சிலிண்ட்ரிக்காக மாற்ற போகிறேன். ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம் கரெக்டாக. ஓகே, ஒயிட் தானே இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இதை வந்து பிட்மேப்பாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு 3Dயில் சிலிண்டர்னு இருக்கு பாருங்கள், அதில் போனீங்கன்னா சிலிண்டருக்கு வரும். ஸோ அது உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு போதும். ஃபெதர் கொடுத்துக்கோங்க ரெண்டு பக்கமும், டிரான்ஸ்பரன்சி யூஸ் பண்ணி. டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும் பாயிண்ட்ஸ். அதில் இந்த பக்கமும் நான் இன்னொரு கிளிக் பண்ணி பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த லைன் மேலே வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இன்னொரு பாயிண்ட் செட் ஆகிடும். ஸோ டிரான்ஸ்பரன்சி லாஸ்ட் பாயிண்ட் வந்து டிரான்ஸ்பரன்சி குறைச்சிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பாயிண்ட் வந்து கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு perfect. So 95% முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரே 1% கீழ இருக்கு டெஸ்ட் அப்டேட் பண்ணனும். இது ரொம்ப சிம்பிள். நீ பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். So इधर नहीं है पनविंगे ना नंबर आराना इधर उनका एक्सरसाइज करके बिट्टूल है उनका प्रैक्टिस करके बिट्टूल है पर ये भी पनविंगे पार है पन्द्रोंगे पनी टेन के शायद ना फेसबुक ला इल्ला तेरी ला ना नहीं है कमेंट लगे लगे ना कनीपा अधका और जॉइन वीडियो उनको ला तो फाइनला नमक वंदु कोक कैन रेडी आयिरुच्चु इदुक्कु वंदु ओरु चिन्न ड्रॉप शैडो मोटु पोडलाम सो इदु बिटमैप आ माथि सेम नम्म एन्न पन्नोम ब्लर गैशन ब्लर कोडुप्पोम finish இது மொத்தமா செலக்ட் பண்ணி ரிஃப்ளெக்ஷன் கூட கொடுக்கலாம் டிராப் ஷேடோ மட்டும் விட்டுட்டு மத்ததெல்லாம் செலக்ட் பண்ணி ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கலாம் தேவையான குரூப் பண்ணிக்கலாம் குரூப் பண்ணிட்டு அத வந்து நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம் டூப்ளிகேட் பண்றது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல டிராக் பண்ணி அப்படியே ரைட் கிளிக் டிராக் பண்றது லெஃப்ட் கிளிக் ஓட ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட் கிடைச்சிடும் இல்லனா எடிட்ல போய்ட்டு டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க ட்ரான்ஸ்பரன்சி டூல் வச்சு நான் வந்து ஒபாசிட்டி பண்ணிட்டேன் பாதி சோ இப்ப திரும்பவும் அந்த டிராப் ஷேடோ கீழ இருக்கு இல்லையா அதை திருப்பி எடுத்து போய்ட்டு சென்டர் பண்ணிக்கலாம் அந்த பாட்டம்ல இப்ப திரும்பவும் ட்ரான்ஸ்பரன்சி டூல் வச்சு நான் எந்த அளவுக்கு ட்ரான்ஸ்பரன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நான் குறைச்சிக்கிறேன் अवलोदा नमकान और 3D मॉडल कड़चिरुच्चु ओके फ्रेंड्स इंद वीडियो उंगलुक्कु पिडिच्चिरुंदुना लाइक पन्नुंगा शेयर पन्नुंगा कमेंट पन्नुंगा नेक्स्ट ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பத்தின ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தனா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க कांटेक्ट பண்ணுங்க ஆர் என்னோட Facebook பேஜ்ல என்ன நீங்க कांटेक्ट பண்ணலாம் சோ இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி